ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெஸ்டர்ன் மோட்டர் வேயில் போக போகிறோம். அதை தான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். வாங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து போகலாம். நாங்கள் இப்போ எங்களோட வீட்டிலேருந்து செவன் ஹில்ஸ் என்ற சபபுக்கு தான் போக போகிறோம். அதுதான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். இப்போ நாங்கள் மோட்டர் வேயில் போய்கொண்டிருக்கிறோம். மோட்டர் வேயில் போய்க்கு எப்போவும் லெஃப்ட் லைனில் போகிறது தான் பாதுகாப்பாக இருக்கும். லைன் முடிஞ்சால் லைன் மாறுறதுக்கு சுகமாக இருக்கும். அதாவது ரைட் சைடில் எல்லாரும் வேகமாக போவினா, நீங்கள் மெதுவாக போகணும் இருந்தால் நீங்கள் லெஃப்டில் போகிறது தான் பாதுகாப்பு. லெஃப்டில் வரவே ஃபாஸ்ட்டாக போகணும், உங்களை முந்தி கொண்டு போகணும். லைனை மாறி ரைட் சைடில் தங்களோட வாட்டுக்கு போய் கொண்டிருந்தோம். நீங்கள் உங்களோட வாட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், மோட்டர் வெயிலெலாம் பெரிய பெரிய வெஹிக்கிள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. இப்போ நான் போயிக்க மோட்டர் வெயில் போட்டு வரைக்க உங்களுக்கு ஹைவேலையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் 90 போய்கொண்டு இருக்கு. அடுத்து வரைச்சி சிட்னியில் இருக்கிற ஒரு பெரிய சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் இதுவும் உண்டு. வலது பக்கத்தில் சிட்னி முருகன் கோயிலும் இருக்குது. அடுத்து வரப்போது செம்பலன் ஹைவே, அதுவும் ஒரு பெரிய ஹைவே தான். நாங்கள் இதுலேயும் போகலை, நாங்கள் ப்ராஸ்பெக்ட் ஹைவேயில் தான் வழியில் போக போகிறோம். இப்போ காலமே சரியாக 8:30 நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஸ்ப்ரிங்கண்டோடைய நல்ல வெயிலாக இருக்குது. காலையில் இப்படி நிறைய வெயிலாக இருக்கும் மத்தியானம் வரைக்கும், அப்புறம் பின்னேறமாகனோடனே குளிர தொடங்கிடும்.
இப்போ நாங்கள் போகேக்க மோட்டர் வேயில் போட்டு விட்ட வரைக்க ஹைவேயில் வரேன். அதையும் உங்களோட ஹார்ட் பாருங்க நீங்களும். இப்போ நாங்கள் கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேயில் வரோம், கிரேட் வெஸ்டர்ன் மோட்டர் வேயில் போனாங்க. இப்போ கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேயில் திரும்பி வரோம் வீட்டுக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், அதான் இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் மத்தியான சாப்பிட்ற டைம்லுடைய ஹங்கரி ஜாக்ஸுக்கு போயிருக்கிறோம். இந்தளவு சாப்பாடு $27 வாங்கினான் ஆஸ்திரேலிய டாலருக்கு. இலங்கை காசுக்கு பார்த்தா 2970 ரூபா வருது. இந்தியா காசுக்கு பார்த்தா 1485 ரூபா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.